இவங்க ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க. COVID-19 பாசிட்டிவ் கேஸ், கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு டாக்டர். இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு என்னென்னா, நகந்தா இதை டர்ன் பண்ணாவே பால்பிட்டேஷன் வந்துடும், பேசுனா இருமல் வந்துடும், நகந்தா இது வந்துடும். உட்காரத்துக்கு இப்படி முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்க, இந்த அசைவு கூட அவங்களுக்கு வந்து பால்பிட்டேஷன் உண்டாக்கிடும். அதே போல் பேசுனா இருமல் வந்துடும். இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு பால்பிட்டேஷன் வென் டேர்னிங் த பெட் அப்படின்னு எடுத்துட்டு, அப்புறம் ஆஃப் அக்ரவேஷன் டூரிங் டாக்கிங் அப்படின்னு எடுத்து, ரெண்டையும் காமனாக இருக்கிற மருந்துகள் பார்த்தபோது அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு மருந்து வந்துச்சு. ஸ்பைஜிலியா வந்தது, டிஜிட்டாலிஸ் வந்தது, இன்னும் ரெண்டு மூணு மருந்துகள் வந்தது. ஆனால் நான் அவங்களுக்கு வந்து சல்ஃபர் தான் கொடுத்தேன். ஏன்னு சொன்னால், ஏஜ்டு பர்சன், அது இல்லாமல் ஒரு அக்யூட் மேனிஃபெஸ்டேஷனை ரவுண்ட் அப் பண்ணணும்னா சல்ஃபர் வந்து ரொம்ப மிக முக்கியமாக அழகாக வேலை செய்யும். அதனால் அவங்களுக்கு சல்ஃபர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணேன். 6 கொடுத்தேன். காலையில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தா பால்பிட்டேஷன் கன்சிடரபுளாக குறைஞ்சிருச்சு, காஃப் வந்து ஒரு 60% குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே எந்த மருந்தும் எடுக்க சொல்லலை, தன்னைத்தானா அப்படியே காஃப் குறைஞ்சிருச்சு. அப்போ ஒரு டோஸில் பாருங்கள், வித்தின் 2 டேஸில் சரியாயிரும். ஆனால் அளபதி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க 1 மந்த் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னாங்க. ஆனால் ஹோமியோபதியில் இந்த சல்ஃபரானது அற்புதமாக வேலை செஞ்சு 2 நாளில் அவங்கள நார்மலாகிடுச்சு. தேங்க்யூ.